தங்கரோலின் அப்படி இருக்கு சொல்லுங்க, நான் நாளவே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நம்மளோட அது கிரைம் அகேன்ஸ்ட் சைல்ட் லவ் அதனே பட் அத பீனா லெஃப்ட் அத இல்ல நம்ம ரெக்கார்டிங் இன்வெஸ்டிகேஷன் எப்படி செய்யணும் அதுக்காக தான் சில சமீப காலத்தில் யூனிவர்சிட்டியில் சில கேஸில் நல்ல கனெக்ஷனாக இருக்குது. போக்ஸோ ஆக்டில் ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, ஸ்பெஷல் பிடி இருக்காங்க. ஸோ அனைத்து குற்றத்தில் நம்ம கன்விக்ஷன் வாங்கணும். அது ஒரு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். பத்து பேருக்கு தான் நம்ம நாட்டில் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் கவனமாக இப்போ கொஞ்சம் சில காலத்தில் தான் வந்திருக்கேன். ஒரு டெல்லியில் உங்களுக்கு தெரியும், இல்லை கொஞ்சம் ஆண்டுகள் முன்னாடி நடந்த ஒரு ரேப் கேஸ்க்கு அப்புறம் தான் நிறைய சட்டத்தில் மாற்றம் வந்தது. போக்ஸோ ஆக்ட் இப்போ வந்தது கொஞ்ச நாள் வருஷங்கள் வருடங்கள் தான் ஆகுது. தமிழ்நாட்டில் நீதி மாநிலத்தோட ஒரு நல்ல சிஸ்டம் இப்போ செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அதில் காவல்துறை மட்டும் இல்லை, அரசாங்கத்தில் உள்ள நிறைய அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், சைல்டு வெல்ஃபேர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் பண்ணிட்டு நம்ம சேர்ந்த வேலை பார்த்துட்டு இதோட நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு. முன்ன நம்ம குற்றம் கடக்கணும், கிரைம் ப்ரிவென்ஷன் அது நம்மளோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குற்றம் நடந்தால்